Praise the Lord. Global Tamil Kitchen ku ungala ellarai anboda varavirukiren. Indha video moolam sandhippadharku naan romba sandhosapadren. Ungalku ellarkum nandri solren. Neenga subscribe pannalena subscribe pannunga. Indraiki nama manga thokku eppadi seiyradhu abindradha pathi paaka porom. அதுக்கு வேண்டிய ஜாமான்கள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நான் இங்கே சொல்லியிருக்கேன். அதுக்கு வேண்டிய ஜாமான் மாங்காய், வெல்லம் அரை கிலோ எடுத்தோம்னா வெல்லம் வந்து 250 கிராம் எடுத்தால் போதும். மிளகாப்பொடி அது மாதிரி 2 கரண்டி அல்லது 3 கரண்டி எடுத்தால் போதும், ரொம்ப எடுக்க வேண்டாம். 2 மூடி தேங்காய் நல்லா திருகினது எடுத்துக்கிடணும். கருவேப்பிலை 4 இலை 5 இலை தாளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. உப்பு நீங்கள் எப்படி தேவைப்படுமோ உங்களுக்கு அந்த அளவு எடுத்தால் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். இதை எப்படி செய்கிறாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் செய்முறையை நம்ம சொல்லிட்டோம். இந்த செய்முறை எப்படி இருக்குது, அவங்க எப்படி செய்ய போகிறாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். இந்த மாங்காய் எடுத்து இந்த பீலர் வச்சு நல்லா உரிக்கணும். ஒரு தோல் கூட இருக்கக்கூடாது, ஏன்னா தோல் இருந்ததுன்னா கசக்கும். அதனால் கம்ப்ளீட்டாக இந்த தோலை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா தான் அதனுடைய ருசி வந்து நமக்கு நல்லாயிருக்கும். அது வெள்ளம் சேர்க்கும்போது அது இன்னும் கூடுதலான ருசி வரும். மேலும் இந்த மாங்காய் வந்து புளிப்பு மாங்காய் வாங்கக்கூடாது, இந்த மாதிரி கல்லாம மாங்காய் தான் எடுத்துக்கணும். திரும்ப அதை தோல் சீவுனதை இந்த மாதிரி பீலர் வச்சே நம்ம திரும்பவும் அதை நம்ம இளைச்செடுக்கிறது மாதிரி இளைச்செடுக்கணும். ஒரே ஒரு துண்டு இஞ்சி நமக்கு இருந்தால் போதுமானது, ஏன்னா இஞ்சி எந்த இதுலேயும் சேர்த்தா நல்லது. இதை அந்த தட்டில் நம்ம வச்சுக்கிட்டு இதை எல்லாத்தையும் அந்த வெள்ளை பாக்கு நம்ம எடுத்ததை நம்ம கலந்துக்கிட்டு ஒரு சட்டியை அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் அந்த கடுகெல்லாம் வெடிக்கிற வரைக்கும் நம்ம போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தூள் மசாலா தூளெல்லாம் போட்ட பிற்பாடு உப்பு வந்து உங்கள் தேவைக்கு போடுங்க. ஒருத்தருக்கு அதிகமாக கேட்பாங்க, ஒருத்தர் கொஞ்சமாக கேட்பாங்க. அதனால் எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் உப்பு போட்டால் தான் டேஸ்ட் இருக்கும். அதனால் உப்பு இல்லாமல் இருந்தாலும் நல்லாயிருக்கு. இப்போ ரெடி ஆகிடுச்சு, சர்வ் பண்ணலாம். அதை சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள். நீங்கள் இதுவரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோவுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.